இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இங்கே இருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களே, மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த படத்தின் நாயகன், அதாவது என்னுடைய உறவினர் என்று சொல்லலாம், அண்ணன் சிங்கமுத்து அவருடைய மகன். அண்ணன் சிங்கமுத்து எனக்கு உறவினர் தான், அவர் தேவமாரு. ஆனால் நான் கும்பிடுவது ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை மட்டும்தான். கார்த்திக் சிங்கான் போட்டிருக்காங்க, எதுக்கு அது பேரெல்லாம் குறைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. பட்டணும் சிங்கமுத்து அருமையான பேர். இனியோ இந்த நாயகி ரொம்ப அற்புதமாக தமிழில் பேசிய அணையா அவர்களுக்கு, ஏன்னா அதாவது தமிழை ரொம்ப கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சு இத்தனைக்கும் ரூபா உள்ள தொல்லை பண்ணி கூட அப்படி இழுத்து இங்கே இழுத்து அங்கே இழுத்து வார்த்தை இழுத்து பேசி முடித்து பரவாயில்ல கடைசியில் தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அது வெரி நைஸ் ஆஃப் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒளிப்பதிவு அர்ஜுனன் கார்த்திக் அவர்கள் இசையமைப்பாளர் ஃபஸ்ட் படம்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ஃபஸ்ட் ஃபில், ஏன்னா யூ ஆர் ஸோ ஃப்ளூவெண்ட், யூ ஆர் ஸோ ஈஸி இந்த படத்தில். ஆனால் எனக்கு இந்த படத்துலேயே குழுவினருக்கு பிடித்தது என்னென்னா அவரையும் அறிமுகப்படுத்தினாங்க, ஏன்னா அவங்க எப்பவுமே பேக்கில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த தம்பியும் அறிமுகப்படுத்தி சுபாஷ் கவி அவர்களுக்கும் இயக்குனர் அன்பு சகோதரர் ராஜசெல்வம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, அன்பு அண்ணன் என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, நான் இன்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன் என்றால் இருந்தேன் என்றால் அதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கக்கூடிய என் அன்பு அண்ணன் கே ராஜன் அவர்கள் தான். அன்பு சகோதரர் எங்கே போனாலும் சினிமாவில் எந்த இடத்துல பார்த்தாலும் எல்லா படத்துலேயும் இருக்கணும், அதெல்லாம் நல்லது. பட் எங்கே பார்த்தாலும் நேற்று ஒரு ஷோவுக்கு போனால் அங்கேயும் இருக்காப்புல யார், நம்ம ரோபோ சங்கர் அவர்கள், ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அண்ட் ஈஸ் ஆல்வேஸ் இந்த ஜோபியன் வித் ஃபுல் ஸ்பிரிட், அதனால தான் அவருக்கு இன்னும் அந்த அந்த லைன் வந்து ஈஸியாக இருக்குது அவருக்கு. நேற்று மேடையில் பேசினார், பிரமாதமாக பேசினார் அவர், எல்லாரையும் குழுங்க குழுங்க சிரிக்க வச்சார். தோ யூ ஆர் சீரியஸ் நல்லா எங்களெல்லாம் சிரிக்க வச்சார், ரொம்ப அற்புதமான மனிதன். அதே மாதிரி என்னுடைய உறவினர் பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கர், உட்கார அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த நிற்கிற பழக்கம் எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் நானும் பார்த்தேன், பல மேடைகளில் பார்த்துருக்கேன், யாராவது அவனை பற்றி பேசின உடனே நின்று ஒரு வணக்கம் தெரியும். அவன் எம்எஸ் பாஸ்கர்னு உலகத்துக்கே தெரியும்டா, உலகத்துக்கே தெரியும். அதோடு அதே போல் என்னுடைய இயக்குனர் எழில் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த கதாநாயகன் இங்கே இருக்கிறாரு, இப்போ நம்ம அன்பு சகோதரர் இருக்கிறாரு, அவர் வந்து வந்தாலே ஒரு இப்போ வில்லன்னா இப்போ எங்களெல்லாம் பார்த்தா ராதாரவி வில்லன், ஒரு ஒரு நம்பியார் டைப்பில் எங்களை அவ்வளோ நினைக்க மாட்டாங்க, ஆனால் நம்பியார் டைப்பில் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வில்லன். இவனை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இவன் கெட்டது மட்டும்தான் பண்ண வருவான்னு, இவனால் நல்லதே பண்ண முடியாது. அதே போல் மிக அற்புதமான, ஏன்னா ஹைட் அண்ட் வெயிட் வில் கோ அலாங் வித் த கேரக்டர். அதே மாதிரி இப்போ என்னுடைய எங்களெல்லாம் நின்ற நாள் நண்பர், குடும்ப நண்பர், சினிமா உலகத்தில் இன்றைக்கி ஜாம்பவனாக இருக்கக்கூடிய சகோதரர் டி சிவா அவர்கள், ரொம்ப ஒரு நல்ல இதயம் கொண்டவர். மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இப்போ சின்னத்திரை செயலாளராக, நடிகர் சங்க செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இவரும் என் சொந்தக்காரம் மாதிரி தான். இயக்கங்கள் வேறையாக இருந்தாலும் நாங்கள்லாம் கொள்கையில் ஒரே மாதிரி தான் இருப்போம், அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதே போல் மற்றும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் விடுபட்டிருந்தால் உதட்டளவில் விடுபட்டிருப்பீர்கள், உள்ளத்தளவில் நீங்கள் விடுபடவில்லை என்று பேரறிஞர் அண்ணா கூறியதை போல் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதனால் சொல்லிக்கொண்டு இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி
இந்த படம் வந்து நல்லா ஓடணும், 100 நாள் ஓடணும் அந்த எதிர்பார்ப்புலாம் எனக்கு போயிடுச்சு எப்பயோ. ஏன்னா இப்போ வந்து வெற்றிகரமான 3வது நாள் என்றைக்கு போடுறானோ அன்றைக்கே தமிழ் சினிமா உருப்பில்லைன்னு அர்த்தம். அது ஏன் உருப்பில்லைன்னு பல மேடைகளில் கே ராஜன் பேசி பார்த்துட்டார். மகனை முடியலையே அவரால், வேறு வழி கிடையாது. சரி போடாப்பா, வேறு வழி கிடையாது அவரால். ஏன்னா அவர் எவ்வளோ பேசி பார்த்துட்டார், இந்த படங்கள்லாம் எப்படி ஓட வைக்கணும், எப்படி எங்கெங்கே ப்ராப்ளம்லாம் சொல்லி பார்த்துட்டார். ஏன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர், எஸ் டன் அ லாட். அவருடைய சர்வீஸ் அதிகமான சர்வீஸ் இங்கே அண்ணன் ராஜன் அவர்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சினிமாலாம் ஓடணும். இந்த தம்பி கூட கதாநாயகன் சொன்னார், கார்த்திக் சொன்னார், கொஞ்சம் நடுவில் ஒரு 5 வருஷம் கேப்புங்க, என்ன ஏதோ படமே இல்லாத அலைஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி. அவன் மேல் படிப்புக்கு போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்து சினிமாக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாத படிப்பை படிச்சுட்டு வந்து திருப்பி சினிமாக்கே வந்திருக்காயா? அதான் ஆச்சரியம். இவ்வளோ படிப்பு படித்தவங்க சினிமாவில் இல்லை. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் தான் வக்கீலுக்கு படித்த பிள்ளை இருக்குன்னு பெரிய ஆளை நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு மேலே இவன் ஏகப்பட்ட பட்டத்தை வச்சுருக்காயா கையில்? அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம குடும்பத்தில் இப்படி ஒருத்தன் படித்தவன் இருக்கான போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் அந்த படித்தவன் இவ்வளோ ஆடுறான போது இன்னும் பெருமையாக இருக்கிறது. அதில் ராதிகா மாஸ்டர் தான் அவனை பெண்டை கேட்டினாங்கன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. உக்கர் 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 எல்லாம் இப்போ மாஸ்டர் ஆகிட்டாங்க. எனக்கு நமக்கு இப்போ பழக்கம் இருக்கு. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பசங்க எல்லோருமே வரணும், புதுசாளுங்க வந்துக்கிட்டே இருக்கணும். செம்ம ராதாரவியுமே அவன் இது மூஞ்சியே பார்த்து பார்த்து சலிச்சு போய் கிடக்குறான் நாட்டில். வரட்டும் புது பசங்க, புது வில்லன்கள் வரணும், புது ஆட்கள் வரணும், புது காமெடியன் வரணும். எனக்கு ரோபோவெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கறது என்னென்னா, ஒரு சர்வசுந்தரம் நாகேஷ் மாதிரி வரணுன்றது என்னுடைய விருப்பம். ரோபோ என்ன ஆட்டம் போடுறான் பாரியா, ஹீரோக்கு ஈக்குவலாக ஆடுறான் அவன். எனக்கு வராது ஆட்டம், நான்லாம் என்னை ஆட சொன்னா 1, 2, 3, 4 தான் நான் காலை தூக்குவேன், அதே கட் ஆகிடும். எதுக்காக சொல்கிறேன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாப்புல ரோபோலாம். தி மஸ்ட் ஆல் கம் அப். ஏன்னா நல்ல சினிமா எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஓடிடி வேறு காப்பாற்றுறதுக்கு ஓடிடி வேறு இருக்குது உங்களுக்கு. இப்பவும் சொல்கிறேன், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஓடிடி. நீங்கள் ஒன்று யூடியூப்பில் போடுவீங்க ராதாரவி ஓடிடிக்கு எதிர்ப்புன்னு, எதிர்ப்பு அல்ல. ஐ எம் டெல்லிங் த ஃபேக்ட். நீங்கள் ஃபேக்டை ஃபேக்டாக சொல்லலைன்னா நாட்டுக்கு நன்மை கிடைக்காது. அசிங்கம் பண்ணாதீங்கன்னு ராதாரவி சொல்கிறாருங்க. இந்த இடத்த அசுத்தம் பண்ணாதீங்கன்னா இவர் வந்து கூட்டு வரா, உடனே அது ஒரு கேப்ஷனாக போட்டு கெடுக்காதீங்க நாட்டை. ஐ எம் டெல்லிங் த யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களை தான் அதிகமாக பார்க்குறாங்க. பஸ்ஸில் போகும்போதும் பார்க்குறாங்க, நடந்து போகும்போதும் பார்க்குறாங்க, கொஷில் உட்காந்து பார்க்குறாங்க, எங்கே உட்காந்தாலும் ஒன்றை தான் பார்க்குறாங்க. அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் தவறாக இழுத்து கொண்டு சென்று விடாதீர்கள். இவங்களுக்கெல்லாம் நல்ல லைஃப் வரணும், இன்னும் பெரிய ஆளாகணும். இந்த படத்தை பற்றிலாம் நல்லா எழுதுங்க, எழுதினாத்தான் நல்லாயிருக்கும். அது என்ன இருக்குது, இது என்ன இருக்குது, இதில் நோட்டம், இதில் குட்டம், இதெல்லாம் எழுதாதீங்க. மனித வாழ்க்கையில் இவன் ராதாரவி வாழ்க்கை எடுத்துங்க. ராதாரவி சார், நீங்கள் வந்து மேன் வித் அ மாஸ்க் இல்லை சார். ஸோ ஃப்ரீயாக பேசுகிறீங்க, ஓப்பனாக பயப்படாமல் பேசுகிறீங்க. எல்லாம் இருக்குது, பட் பின்னாடி இன்னொரு ராதாரவி இருக்கான். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதெல்லாம் வேதாந்தான்னு சொன்னால் சிரிக்கிறாங்க. என்ன சார், நீங்கள் வேதாந்தா படிச்சிருக்கீங்களா? ஏன் படிக்கூடாதானு கேட்டேன். ஏன்னா அவ காந்துரு வேதாந்த ஐநோ எவ்ரித்திங் அந்த வேதாந்தால. அதுக்காக போயிட்டு சாமியார் மாதிரி உட்காந்துக்கிட்டு உன்னையே நீ அறிவாய், அதெல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன். இதை நான் சொன்னோன்னா அதை தலைப்பாக போட்டு எனக்கு மாட்டி விட்டுற போகிறீங்க. உன்னையே நீ அறிவாயின்னா யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அதை தான் சொல்கிறார் ராதாரவின்னு நினைக்காத. இப்போ எங்கே சொன்னாலும் எல்லாரும் சொல்லியிருக்க வார்த்தையை தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த நேரத்தில் அந்த சிங்கமுத்து அவர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து தம்பியை படித்தது போதும், ஏகப்பட்டது படிச்சுட்டானே, இனிமேல் அவன் வேலை செஞ்சு சம்பாரித்து உங்கள் வீட்டில் குப்பை கொட்ட போகிறதில்ல, உனக்கு எல்லாம் இருக்குது. தம்பி சினிமா விடு. நானும் வருத்தப்பட்டுருக்கேன், என் குடும்பத்தில் யாருமே வரமாட்டாங்களே சினிமாக்குன்னு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நான் வந்து எங்கள் அப்பா பேரை சொல்லிகிட்டு இருக்கேன், அதுக்கு பின்னாடி யாராவது வரணும் இல்லை. நேற்று 2 என் பேர பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டேன்,
எவனாவது ஒருத்தனுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அதில். ஏன்னா வாரிசுகள் இல்லைன்னா எப்பயுமே நம்ம நினைப்போம், அரசியலை பற்றி பேசுகிற மாதிரி நினைக்கிறீங்க கடை, அரசியலில் கூட வாரிசு வேண்டும், அரசியலில் வாரிசு வேண்டும், எங்கள் அப்பன் பேரை சொல்கிறதுக்கு வேறு யார் இருக்கா என்ன விட்டா, அது மாதிரி தான் அரசியலும். இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து இதெல்லாம் கொச்சைப்படுத்தாமல் அழகுபடுத்தி பேசி இந்த படத்தை, அதிலும் கொடைன்னு அரைச்சிருக்காங்க. கொடை என்றால் கர்ணன் கொடுத்ததும் கொடை தான். நீங்கள் ஒன்று வேறு ஒரு அர்த்தத்தை சொல்லி இது கொடைக்கானல் ஊரில் எடுத்தது போல இருக்குது அப்படின்னா நான் என்ன செய்ய முடியாதுக்கு. நான் ஒரே ஆங்கிளில் தான் பார்க்குறேன். கொடைன்னு ஒன்று தர்மம். சிங்கமுத்தன்கிட்ட அதிகமான எண்ணங்கள் உண்டு. அவர் மீட்டிங் பேசும்போது கூட வர்ற காசில் எப்படி பாதியை கொடுத்துட்டு வந்துடுவார். அவர் வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தார்னே தெரியாது. அப்போ அவர் வீட்டுக்கே போயிருக்கேன். அப்போ அப்போல்லாம் அவரது ஒண்டி தான் இந்த வீடு அங்கே. அப்போ நான் போகும்போது இப்போ பார்த்தா ஏகப்பட்ட வீடு. இருந்தாலும் எதற்கு சொல்கிறேன்னா, தம்பி அருமையான ஹீரோவாக வரணும். நம்ம தமிழ் ஹீரோயா, இவனை என்கரேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் கேட்டால் சொல்கிறீங்க தமிழில் ஆள் இல்லையே, தமிழ்நாட்டிலேயே யாருமே இல்லையான்னு. தான் தமிழ் இருக்கானே. ஏன்னா நான் தெலுங்குக்காரன், நான் ஒத்துக்கிறேன், நான் தெலுங்குக்காரன், நான் பயப்பட மாட்டேன் யாருக்கும். ஏன்னா தெலுங்குகள் நாட்டிலேருந்து வீட்டில் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும். சரி, அப்போ நாங்கள் திருப்பி அடிச்சோம்னா என்ன வருது, நீங்களும் இந்த நாட்டை விட்டு போங்கடாண்ணா. அப்படிலாம் இதெல்லாம் பேசக்கூடாது. சும்மா எப்போ பார்த்தாலும் சரித்திரத்தை பேசி 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 தரித்திரிய நம்ம வளராமல் போயிட்டோமியா. எப்போ கேளு, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய பெருமை, அதெல்லாம் எதுக்கு தரித்திரத்தை பேசிக்கிட்டு. இன்றைக்கி என்ன நிலைமை அதை சொல். இன்றைக்கி டீ கடையில் போனால் டீ என்ன விலை, அதை தான் வாங்கி குடிக்கிறோம், அதை பற்றி பேசு. அதை உருப்படுத்துக்கு பாரு. அதை விட்டுவிட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் 10,000 வருஷம் 20,000 வருஷம்னு இந்த இது வேறு கிடச்சி போச்சு. இந்த வாட்ஸ்அப்பு இது இதெல்லாம் வந்துருச்சா, ட்விட்டர் கிட்டர் அது இதுன்னு வந்துருச்சா, ஏகப்பட்டதை போட்டு கொள்றாங்க ஐயா. ஆஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் ஃபேஸ்புக்கு இந்த ட்விட்டர், ஏன்னா நமக்கு நேரம் கிடையாது. எவன் ஒருவன் அதிகமாக வாட்ஸ்அப் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்குறானோ எழுதுகிறானோ அவன் தான் உலகத்திலே முதல் சோம்பேறி. இதை சொன்னது யார் தெரியுமா? இதெல்லாம் கண்டுபிடிச்சான் பாரு பில் கேட்ஸ். அவன் அவன் சொன்ன வார்த்தையா கண்டுபிடிச்சதும் கண்டுபிடிச்சிட்டு அப்படி எரியுது எனக்கு. எல்லாம் கண்டுபிடிச்சி காசாக்கிட்டு அப்புறம் எழுதுறான். ஆப்பிள் ஓனர் அப்படிதான், அவன் போடுறாங்க உலகத்தில் பெரிய கோடி சொல்றாங்க. அவர் சாகும் பொழுது இதெல்லாம் சொன்னார். சாகும்போது ஏன்டா சொல்கிற, முதல்ல உயிரோடு இருக்கும்போது சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே இதெல்லாம். அப்போ இருக்கும்போது எனக்கு திமிர் இருந்ததுன்னு சொல்கிற. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் திமிர். இப்போ நான் பேசுகிறத பார்த்தா திமிர்னு நினைக்கிறோம். தன்னம்பிக்கைன்னு எத்தனை பேருக்கிட்டா தெரியுது. என் வாய்க்கு சினிமா இருக்கலாமா? சினிமா இருக்குது. இப்போ பாரு, முந்தானத்து அதுக்கு முந்தினாலும் எப்பயோ கே ராஜன் எங்கன்னு கேட்டால் ஒரு வாரம் கடலூர் ஷூட்டிங்கில் இருக்காருன்னு சொன்னாங்க. படம் இருக்கா இல்லையா அவருக்கு? டேய், 250 படத்தில் 5 படம் வந்தால் போதும்டா எங்களுக்கு. எங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவு செய்து சொல்கிறேன், இவரை சினிமாலேயே இல்லாமல் ஒழித்து விடும், முடியவே முடியாதுடா. திறமை இருந்தால் இருந்து கொண்டே இருப்போம். அதான்டா தன்னம்பிக்கை. எனக்கும் இந்த படத்துக்கும் ஒரே ஒரு உறவு, ஒட்டு உறவுனா சிங்கமுத்தனன் தான் எனக்கு ஒட்டு உறவு. அவருடைய பையன் ஹீரோ, அதான் உறவு எனக்கு. அதை விட்டால் வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஃபோனு, நீங்கள் இந்த படம் கேசட் வெளியீட்டு விழாக்கு வாங்க. கேசட் வெளியீட்டு விழாக்கு நான் வந்து, சரி ரைட்டு வரேன், அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டா வரேன்னு பா விஜய்கிட்ட சொன்னேன். அவன் புண்ணியம் கட்டிக்கிட்டான். டைரக்டரு பா விஜய், ஈவிபியில் இருக்க நிஜமா அந்த சிங்கமுத்தன் பையன் ஹீரோட சார் போங்க சார். அவன் என்ன என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சான் தெரியுமா எனக்கு? அவனுக்கு தான் நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா அவன் சொன்னான், இது மாதிரி இளைஞர்கள் வரணும், தமிழ் ஆளுங்க வரணும், நம்ம தமிழ் ஆளுங்க வந்தால் தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும். சும்மா தமிழ் தமிழ் பேசி தமிழ்நாடு இப்படி இருக்கணும், தமிழ்நாடு தமிழர்களால் முதல்வராக வர வேண்டும், அந்த ஆசையெல்லாம் ரைட் இருக்கேன்னு. நீ யாரை தமிழன் எடுக்கிறது இப்போ? என்னை என்ன செய்வே, வெளியூருக்கு அனுப்பிச்சிருவியா ஆந்திராக்கு? சொல்லு. எதுக்காக சொல்கிறேன்னா, தயவு செய்து சொல்கிறேன், இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் யார் வந்தாலும் சரி. இப்போ இந்த சகோதரி கூட அவங்க வந்து கேரளாவிலேருந்து, கேரளா எந்த ஊர்? இந்தியாக்குள்ளே இருக்கிற நாடு தானே கேரளா.
அதுலேருந்து வந்திருக்காங்க. வரட்டுமே, நல்ல நடிகை வரட்டும். அது என்ன செய்யறது சனியா, இந்த சினிமாவில் வந்து நல்லா வந்துட்டோம்னா ரெண்டாவது படத்துலேயே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொன்று ஐ எம் திங்கிங், என்னது திங்கிங்கு, எங்கே இருக்குது திங்கிங் இதில்? இதில் என்ன ராக்கெட்டை கண்டுபிடிச்சி விட போகிறோம்? ஒன்றுமே கிடையாது, மக்களை ஏமாற்ற போகிறோம் அவ்வளோதானே. இதுக்கு என்ன திங்கிங்கு? இல்லை இல்லை, நல்லா வந்திருக்கேன்னா இங்கே நிற்கிறேன் பேசுகிறேன். ராதாரவி வேணும்னு கேட்குறாங்க, உடனே கவிதை வந்து என்னை கூப்பிடவே மாட்டேன்னு சொல்லிச்சு, சண்டை போட்டு பேச வச்சேன். ஏன்னா வீட்டுக்கு போகணும், ஷூட்டிங் முடிச்சுட்டு வருமா, டயர்டாக இருக்குது. ஏன் டயர்டாக இருக்குன்றதெல்லாம் வேறு காரணம், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை கூட பா விஜய் கேட்டார், நீங்கள் எதோ டைரக்ட் பண்ண போகிறீங்களா? நான் இல்லை பண்ண மாட்டேன்பா. ஏன்பா? இல்லை குலக்காரன் நான் மாறிடுவேன் போல இருக்கு, அதனால் நான் பண்ணலை. எதுக்கு நான் சொன்னேன், இல்லை எனக்கு நான் கொஞ்சம் கோவக்காரன், எனக்கு கோவம் வந்துடும், பசுக்குன்னு கோவம் வந்துடும், சரியாக பண்ணலைன்னா கொஞ்சம் கோவம் வந்துடும். அதனால் நான் சொன்னேன், இல்லை எனக்கு எனக்கு அந்த டெம்பர்மெண்ட் கிடையாது. பெஸ்ட் வே இஸ் டு ஐ நோ ஆக்டிங், அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அதனால் நான் தெரிஞ்ச தொழிலை தொட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ பத்திரிக்கையாளர்கள் வந்திருக்காங்க, ராம்ஜெனியெலாம் வந்திருக்காருன்னா இன்றைக்கி வரைக்கும் அ கிரேட் ஜேர்னலிஸ்ட், சீனியர் மோஸ்ட். அதனால் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் மதிப்பு கொடுக்குறோம், மரியாதை கொடுக்குறோம்னா, இவங்க என்னை பற்றி தப்பாக எழுதுனாலும் சரி சரியாக எழுதுனாலும் சரி, நான் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நல்லா திட்டியிருக்கீங்க என்ன, சந்தோஷம்ப்பா. ஸோ அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகிடும்ல, ஓஹோ நம்ம திட்டுறது பரவாயில்ல, இவனுக்கு தெரிஞ்சது போல இருக்குன்னு. வாழ்த்து எழுதினாலும் பாராட்டுவேன், அதுக்கும் நன்றி சொல்லுவேன். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க, தப்பாக எழுதுனா மட்டும் யாருமே ஃபோன் பண்ண மாட்டாங்கன்னு. பட் ஐ கால் தெம், தனிப்பட்ட முறையில் ராதாரவி நான் கூப்பிடுவேன். நான் வந்து இந்த எம்ஆர் அதா பையன் அந்த அந்த ஓதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பாலாம் எங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வளர்த்தார், சாதாரணமாக வளர்த்தார். புயல் அடிக்குதுன்னு தெரிஞ்சால் கூப்பிட்டு போயிட்டு எங்கள் தோட்டத்தில் மாடை கழுவு விட்டுருக்கார். எங்களெல்லாம் மாடை கட்டி வெளியே கட்டி மாடை கழுவணும் கொள்ளணும் எல்லாம் செய்ய சொன்னார். இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால தான் சொல்கிறேன். இப்போ கூட காரில் வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் டிரைவர், நல்ல வேலை இந்த காலத்தில் இந்த டிராஃபிக்கில் இப்படிலாம் வந்து நடுவில் ஏதோ ட்ரெயின் போடுறோம் அதை போடுறோம்னு சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்தால் நல்லதுண்ணே டெவலப்மெண்ட்டு. ஆனால் ஒரே டிராஃபிக்கு, அதில் தாண்டி கீண்டி வரத்துக்குள்ள நான் சொன்னேன், நல்ல வேலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், நடிகவழி எம்மாரா, இவங்களாம் நல்ல நேரத்தில் செத்து போயிட்டாங்கடா. இவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? இப்போ அதம் பண்ணியிருப்பாங்க அவங்கள. ஐயோ யோ யோ யோ, எம்ஜிஆர் இப்படி டிராஃபிக்கில் போய் நின்று முடியுமா? அவர் முகத்தை பார்த்தா விட்ருவாங்களா ஜனங்க? பாய மாட்டான் காரில், ஐயோ எம்ஆர் அதா வந்து பாய மாட்டாங்க, இவர் பாய்வார் வெளியே. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா தேடி ரோட போட்டுக்கிட்டு இம்மா மேலே இதை கட்டி போடுங்க மக்களோட, அதுவும் அப்படி இப்படி ஐயா உயன் கத்தி விட்டார்தான் போச்சு, முடிஞ்சு போச்சு. அது எந்த அரசாங்கம் இருக்கோ அந்த அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக நேரம் போய் பார்ப்பார் வீட்டுக்குள்ளே, ஏன் நீ நடு ரோட்டிலெலாம் இப்படி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லுவார். அவருக்கு இந்த நாலேஜ் இருப்பேன். ஏன்னா அவங்களாம் வந்து இயற்கையாக வளர்ந்தவர்கள், சுயம்பாக வளர்ந்தவர்கள். அவங்கள பார்த்து நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நான் இப்போவும் சொல்கிறேன், நல்ல நட்போடு வளருங்கள், நட்பை வளர்க்க பாருங்கள், வித்தியாசங்கள் காட்டாதீர்கள். இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், அதை சொல்லி முடிச்சிடுறேன், ஐ மஸ்ட் ஆல்சோ கோ. இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. ஏன்னா அதுபோல் ஒரு ஹாப்பினஸ் உலகத்திலே கிடையாது. இந்த இடத்துலேயே நான் இது ஒரு 10வது வாட்டியோ 20வது வாட்டியோ 100வது வாட்டியோ சொல்லிக்கிட்டே இருக்கேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். ஒரு பொண்டாட்டிக்காரி அழுதுகிட்டே இருந்தா புருஷங்க, அம்மா தம் 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 அந்தம்மா அந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட வேண்டியதானே, நிம்மதியாவது நம்ம இருக்கலாம்ல. ஏன்டி அது என்னடி செஞ்சது, அது பாட்டுக்கு வெளியே படுத்துருக்கு. நீ முதியோர்களுக்கு சேர்க்க போறியா இல்லையா? இல்லை நீ என்னோட படுக்காத, இப்படிலாம் தொந்தரவு பண்ணா பார்த்தான். அப்போ தான் நினச்சாமே, ஒன்று நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா பொண்டாட்டி வரமாக இருக்கணும், இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போன பொண்டாட்டி வராமல் இருக்கணும் இல்லையா? அப்போ தான் யோசிச்சா, சரி சரிம்மா இருமா நான் போய் சேர்த்து விட்டு வந்துடுறேன். முதியோர் இல்லத்தில் போய் போய் அம்மாவை சேர்த்து விட்டுட்டு வந்தான்.
என்னங்க அப்படி சோகமாக போனீங்க, சந்தோஷமாக வரீங்க, அம்மா சேர்த்து விட்டு தெரிஞ்சு போச்சாப்பா சந்தோஷமாக இருக்கு. இல்லைடியே அந்த அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு நினச்சேன், அங்கே போனவுடனே ஒரு அம்மா இருக்குது, அது பேச்சு துணைக்கு நல்லாயிருக்கு. யாருன்னு கேட்டேன், உங்கள் அம்மா தான். உங்கள் அண்ணன் வந்தான் கூப்பிட்டுக்கிட்டு, அவன் சொன்னான் இந்த அம்மா எங்கள் அம்மா என் பொண்டாட்டி சேர்த்து விடு சொன்னான். ஏன் இது சைக்கிள் வந்துடும் உங்களுக்கும் வேணாம். அதே மாதிரி நான் அப்படி பண்ணேன்னா சும்மா அவரும் சிப் கதையே சொல்லிகிட்டு இருக்காதிங்க, நமக்கு வரும் அது மாதிரி பிரச்சனை. தட்டு கொடுத்தான், அதை கொடுத்தான், இதை கொடுத்தான், அதெல்லாம் சொல்லி தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர்களுக்கு சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வரைக்கும் காப்பாற்றுங்க. நான் இந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், வந்தால் வெற்றி படமாக வரணும், வெற்றி படமாக வரணும். பத்திரிக்காரங்க நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். என்னையா இல்லை அண்ணன் வந்து எவ்வளவு பெரிய மெமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றத நான் வந்து நம்ம விஜய் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அப்பாவுடைய வாய்ஸை வந்து வேரியஸான வாய்ஸ் நிறைய பேசியிருக்காரு எனக்காக. எல்லாருக்கும் இந்த ரோவா இருக்கானே கொஞ்சம் அதிக பிரசிங்காக இருப்பான். இந்த மேடையிலேருந்து குறுக்க பேசினாலே எனக்கு ஒத்து வராது. ஏன்னா மேடையை பேசிக்கிட்டு இருக்கும்போது பப்ளிக் மீட்டிங்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஏந்திருப்பேன், உட்காரடே எங்கடா 2 கோடி ரூபாய் வியாபாரத்துக்கு போகிற உட்கார, ஒன்று பார்க்க தானே நான் வந்திருக்கேன், மாயராஜ் நான் இறங்கிட்டேன்னா என்னடா செய்வேன்னு கேட்பேன். ஆனால் இந்த ரோபோ இருக்கானே அவனுக்கு இருக்கிற உரிமை இந்த மேடையில் வேறு யாருக்குமே கிடையாது. இருந்தாலும் என் தந்தைன்னு சொல்லியிருக்கான், அதனால் என் தந்தையார் மாதிரி ஒரே ஒரு வார்த்தை வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு விஜய் டிவியில் ஒவ்வொருத்தங்களும் மிமிக்ரி பண்ணுறவங்க பூரா எம்ஆர் ராதானுன்னு என்ன அதல்ல, அது இல்லைன்னா உடனே இது அல்ல. நான் சொன்னேன் இதெல்லாம் 2 ஸ்கேலில் போகிறீங்க, அவர்கிட்ட நிறைய இருக்கு பாமன்னிப்பில். அதுதான் சொன்னேன், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர் ஒரு நிற்பார், ஒருத்த ஓடி வருவான், யாரோ அடிபட்டுடுச்சு வாங்கன்னு, எங்கள் அப்பா ஒன்று டாக்டரு போகிறாரு, டீனு போகிறாரு பாரு, எட்ட நாக்கு தலைவலிக்கு தைல வைக்கிற பரதேசி பயலுக அப்படி சொல்லுவார். எங்கே அந்த வாய்ஸை கொண்டாடணுமோ அங்கே தான் கொண்டாடுவார். நீங்கள் ரத்தக்கணிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் சீனில் நான் வரவேற்கவரும் சீமான்களும் சீமாட்டிகளும் இருப்பார்கள் என்று இங்கே வந்து ஏமாந்தேன். அந்த இடத்தில் பார்த்தால் எல்லாம் லேப்ரட்ஸ் கூட்டமாக இருக்கிறது. பெப்ஸ் பாலு சொன்னான் மேல்நாட்டு தொழிலாளிகள் அப்படி இருக்கிறார்கள், இப்படி இந்த ரேஞ்சிலேயே பேசுவார். வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க அம்மா, தம்பி இவர் மோகன், என்ன மோகன், என்ன மோகன், அப்படியே டியூனை மாற்றிடுவார். 24 hours ட்ரபிள் கொடுக்குற என்ன மோகன், என்னை பார்க்க ஜான்சன் ஓட்ஸ் அவரெல்லாம் வராரு, அவங்களாம் பார்த்து மோகன் வெளியே போயிருக்கான், மோகன் தூங்குறான்னு சொல்கிற, கொஞ்சம் கூட மரியாதை இல்லை உனக்கு, ஏடா மோகன் மாதிரி எப்படிறாக்கன்னு கூப்பிடுறது, துர தூங்குறார், துர படுத்திருக்கார், துர பேசிகிட்டு இருக்காரு சொல். இது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அதே குஷ்டரோகியானவுடனே இந்த அம்மாட்ட பிச்சை கேட்பார் பொண்டாட்டிக்கிட்ட, சொல்லுவார் ஏன் அவனுக்கு இப்படி என்னம்மா செய்தது, கலை கலை எனக்கு கொடுத்த நிலை இது தாய், தேவடியா விட கதின்னு கிடந்திருந்தாய், இப்போ எப்படி ஆகிட்டு இருந்தாய். அந்தம்மா அழுவும், ஏமா நீ அழுவுற, இல்லை என் புருஷன் கூட அப்படி தான், அடி சக்க நம்மளை மாதிரி ஊருக்கு ஒரு பையன் நம்மளை மாதிரி சீக்கிரமாக கட்சி ஆரம்பித்து தலைவனாக இல்லை. இது நாடகத்தில் அப்படியே வச்சேன் நான், கட்சிக்கு தலைவராக இல்லைன்னு சொல்லிட்டு கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம், இப்படி வைப்பேன், கை சின்ன வச்சிடலாமா, இதுதான் வேற ஒரு கட்சிக்கு இருக்கே, இந்த கையை வச்சா கேசா போட போகிறாங்க அப்படி சொல்லிடுவேன். இது என் கையை செய்வார் இல்லை, கட்சிக்கு கொண்டாட மாட்டார்.
அவன் அந்த போர்ட்டோட சண்டை போடும்போது டே 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 அப்போ இந்த வாய்ஸ் இருக்கும், கொடுத்தத வாங்கிட்டு போட. ஓ நீ வந்து ஒன்றும் இவ்வளோ வெயில் இஷ்டத்துக்குன்னு வந்துக்கிட்டு இப்படி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதாண்டா ஆண்டவன் ஒன்று எப்படி வச்சிருக்கான், ஆ என்ன கடவுள் டவுனில் வச்சுருக்கான், உன்னெல்லாம் ஆண்டவன் அப்பில் வச்சுருக்கான், பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறியாடா சொல்லுவார். இவெல்லாம் ஒரு இடத்துல கடவுளை திட்டுவான், ஒரு இடத்துல கடவுளை பாராட்டுவான். உன்னே பால் கேரட்டு எஸ்எஸ்ஆர் அப்பா கேட்பார், என்னப்பா அப்படி சொல்கிறேன், ஆமாம் திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரா அரோகரான் கையெடுத்து கும்பிடுவான். ஆமாப்பா அது அது கடவுள்றா, அது கடவுளா? அப்போ உங்கள் ஊடு முட்டி எரிஞ்சா ஏன்டா ஐயோ அம்மான் ஐயோ அம்மான் வயிற்று வச்சுக்கிறேன், அப்பயும் அரோகரா அரோகரா கும்பிட வேண்டியதா? இது மாதிரி அவர் வாய்ஸ் மாடுலேஷன் நிறையா இருக்குது, அது விஜய் டிவியில் செஞ்சு காட்டினேன், தெரியாமல் ரோபோ எதிர்க்க செஞ்சு கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி 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 நன்றி. இந்த படம் இதை போல் கைத்தட்டலோடு வெற்றி பெற்றோடு பெரிய அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்று நான் வணங்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையார் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களையும், என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மாள் அவர்களையும் நான் எப்பயுமே இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு கேட்பேன். நான் வணங்கும் தெய்வங்களையும் வணங்கி கொண்டு, ஏன்னா எங்களுடைய அரசியல் ஆசான் அவங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த திசையை நோக்கி நம்ம கும்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் என்று சொல்லி, எனக்கு தாய் தந்தை இது இல்லைன்னா நான் அனாதையெல்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க நீங்கள், நான் எப்படி அனாதையாக அனாதை இல்லை என்ற தைரியத்தோடு இந்த படம் வெற்றி பெற்று இந்த தம்பி இன்னும் நிறைய படத்தில் நடிக்கணும்னு அதை பார்த்து சந்தோஷப்படணும். நான் எப்பயும் மேடையில் பேசினா சொல்லிட்டு என்னெல்லாம் கூப்பிட்றான்னு கூப்பிடவே வேணாம், நீ ஏன் நல்லா நடி, ஏன்னா நான் வந்து நான் கெட்டவன், நான் கெட்ட ஜாதி, நான் வந்த உடனே உன்னை எப்படி அழிக்கிறதுன்னு தான் முதல்ல பார்ப்பேன், நான் எப்படி பேர் வாங்குறதுன்னு நினைப்பேன், அதுக்காக சொல்கிறேன். ஒன்று அழிக்கிறது இல்லை, உடனே அதை எட்டிங்காக போட்டுறாதீங்கடா ஏப்பா, ஏன்னா நான் சொல்லுவேன் ஐ ஹாவ் எ கில்லர் இன்ஸ்டிங்க், அதுதான் என்னை வளர்க்குது இது வரைக்கும். யார் நடித்தாலும் சரி, அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி கமலாக இருந்தாலும் சரி சிவாஜியை போட நடிக்கும் போதே சரி, அவர் எவ்வளோ பெரிய மலை, வெறும் பரீட்சைக்கு நேரம் வச்சு படத்தில் அண்ணா ரெடி ஆகிட்டீங்களா ஷார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டே கற்பக ஸ்டுடியோவில் சிவாஜி போட நடிக்கிறேன், என்னென்ன இல்லை ஷார்ட் ரெடி சிவாஜி போட நீங்கள் ஒரு சீன் இந்த வரேன்னு சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு போனவன் 11 தடவை போனேன், வெறும் அந்த ஆள் முன்னாடி நிற்கிறோன்னு ஒன்று 11 தடவை போனேன், வெறும் பேர்ல நடிகத்தில் சிவாஜி கணேசன் பேர் நம்ம 11 தடவை போக வச்சது, அதை தெரிஞ்சுங்க அது மாதிரி கிரேட் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம். ஸோ அவங்களெல்லாம் நடித்தோம், நான் கில்லர் இன்ஸ்டிங்க்டோடு தான் இன்றைக்கும் நடிக்கிறவன், இப்போவும் நடிச்சுட்டு வந்தேன். அதான் அர்ஜுன் கேட்டார், என் சகோதரர் அர்ஜுன், சார் நீங்கள் எப்பயுமே சும்மா பேசும்போது தமாஷா இருக்கீங்க, டேக்கணும்னு சீரியஸாக வரீங்க தம்பி, நீ வேறு தம்பி கண்ணு வைக்காத, இப்போ தான் ஒரு சீரியஸான ஃபோன் வந்தது அது சால்வ் ஆச்சு, அதனால தான் ஃப்ரீயாக நடிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஏன் பொழப்போ அப்படி பப்ளிக்கில் இருக்கும்ல, அதுக்காக சொல்லி அதை பற்றிலாம் பேச தயாராக இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து இது அதையெல்லாம் ஒன்றா சேர்க்காமல் இந்த தம்பியை வாழ வையுங்கள். பத்திரிகையாளர் அன்பர்களே, மறுபிறவி என்று உருண்டிருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கோரிக்கையை வைத்து இந்த தம்பியை பற்றி ஓகோன்னு எழுதுங்க. நிறைய படம் விமர்சனம் பார்த்தேன், ஒன்றும் இல்லாத படம் எல்லாம் எழுதுகிறாங்கய்யா, கடைசியில் அசத்து விட்டார் டைரக்டர்னு போடுறாங்கய்யா, பார்த்து எங்கடா கடைசியில் அசத்துறாருன்னு பார்த்தேன், ஒன்றும் அசர், நான் தேட்டரில் தான் போய் படம் பார்ப்பேன், ஏன்னா எனக்கு அது ஒரு வியாதி, தேட்டரில் தான் போய் படம் பார்ப்பேன். அதனால் இந்த படம் வந்து பெரிய வெற்றி படம் வரணும், பல வெற்றி படங்களில் தம்பி நடிக்கணும், சிங்கமுத்தனுக்கு அந்த பூரிப்பிலேயே சந்தோஷமாக இருப்பார், ஏன்னா அவர் இஸ் அன் எக்ஸலண்ட் காமெடி ஆர்டிஸ்ட். அவரை பற்றி இப்போ பேசக்கூடாது, அவரை பற்றி பேசணும், அவரை பற்றி பேசுறதுக்காக வந்த மாதிரி இருக்கும், தம்பியை பற்றி தான் நான் பேச வருவேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி.